வணக்கம். இந்த இணைப்பை நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், அந்த அழுத்துனீங்கன்னா அந்த இணைப்பு திறக்கும் அப்படி. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, அந்த நூல் வந்து 1874 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது யார் உருவாக்கிங்களா? பீட்டர் பெர்சிவல் அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னு இதை பற்றி நீங்கள் வந்து விரிவாக அதை அழுத்துனீங்கன்னா அது ஆங்கில விக்கிபீடியா போகும். இந்த இடத்துல போயிட்டு விக்கிபீடியா ஆர்டிக்கல் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வரும். அது அதை பற்றி எல்லாமே நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? இவர் வந்து இந்தியாவில் வந்து சுருக்கமாக அதில் பெரிய நிறையா செய்திகள் இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால், இந்தியாவில் வந்து தெலுங்கு, சமஸ்கிருதம், தமிழ் மொழி கற்றுக்கிட்டு சிறம்பட செயல்பட்டவர். இந்த படம் வந்து ஏற்காடு இளங்கோ அப்படிங்கிற நம்ம தமிழக நண்பரால் உருவாக்கப்பட்டது. அவர் வந்து ஏற்காடில் தான் வந்து அந்த கடைசியத்தினுடைய கடைசி காலத்தில் வாழ்ந்து இறந்தார். அதுக்கான அது கல்லறை இது போய் பார்த்துக்கலாம். தமிழில் பாருங்கள், அந்த படங்கள் வந்து அந்த படம் வந்து இல்லை, கட்டுரையும் விரிவாக இல்லை. சரி, இப்போ நேரடியாக வந்து நம்ம வந்து இந்த இதை பார்ப்போம். இப்போ இதில் வந்து விக்கிமூல நுட்பப்படி இதில் வந்து புதிய நுட்பங்கள்லாம் வந்து இதில் வந்து இணைச்சி செஞ்சுருக்காங்க. இதில் நானும் வந்து தமிழ் மொழிக்காக இணைஞ்சவங்க கூட செய்கிறேன். இது வந்து எப்படின்னு ஒரு பக்கத்தை பார்ப்போம். நம்ம ஒரு நூல் எத்தனை பக்கம் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். நம்ம ஏன் சிலது வந்து சிவப்பாக இருக்குது, சில ஊதா இருக்குது, சிலது மஞ்சளாக இருக்குது, சிலது ஏன் பச்சையாக இருக்குது அப்படின்னா, முதல் கட்டமாக வந்து செயல்படும் போது எதுவுமே இல்லைன்னா வெற்று பக்கங்கிறது 252 சிவப்பாக காமிக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சரி, இதுக்குள்ளே என்ன போடணுன்னா, அந்த வலது பக்கம் அச்சு இருக்கு இல்லைங்களா, இந்த அச்சு பக்கம் சொல்கிறேன். இந்த அச்சு பக்கத்தில் படம் எடுத்தது, பிடிஎஃப் இது. இது அச்சில் இருக்கிற மாதிரி குறி எண்கள் வரணும், ஆங்கில விளக்கம் வரணும், தமிழ் பழமொழி வரணும், இதெல்லாம் இருக்குது. விக்கி நுட்பம், விக்கி வடிவமைப்புக்கு தரணும் நம்ம. சரி, அது எப்படின்னு பார்ப்போமே. அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஊதா நிறத்தை திறந்து பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். ஊதா நிறத்தை அழுத்துறேன் நான். இப்போ ஊதா நிறத்தை அழுத்துறோம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது சிவப்பாக தெரியுது இல்லைங்களா. மற்றதெல்லாம் எழுதியாச்சு. ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாததுனால நம்ம தமிழ் இதில் இன்புட் பண்ணால் போதும். மற்ற வடிவம் சார்ந்த இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆங்கிலம் இதெல்லாம் அவங்களே எழுதிட்டாங்க. இது வந்து ஒரு வங்கமொழி நண்பர், அவர் உன்னுடைய நண்பர், இன்னொரு நண்பரும் சேர்ந்து இது செஞ்சுருக்காங்க. தமிழ் மொழிக்கு நான் வந்து அதை வந்து பொறுப்பேற்றுக்கிறேன். தமிழில் வந்து உள்ளார எல்லாத்துக்கும் எழுதி தரணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ அதை திறப்போம். இப்போ திறந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் முக்கியமானது. இந்த இடத்துல தமிழ் மிஸ்ஸிங்னு இருக்குது பாருங்கள். இந்த வார்ப்புரு அப்படிமா டெம்ப்ளெட்டும்பாங்க தமிழில் வார்ப்புருங்கிறது. அந்த இடத்துல இங்கே இருக்கிறத எழுதணும். நம்ம இப்போ எடுத்துட்டேன், இப்போ அங்கே இருக்கிறத எழுதுகிறேன் நான். சரிங்களா? ஒன்றும் இல்லை இல்லை என்று ஒன்று மட்டும் நம்ம எழுதலாம். ஊதினான் அது தானும் அதில் இருக்க மாதிரியே எழுதணும். நம்ம பிரித்து எழுதக்கூடாது. இல்லை என்று கொட்டினான், எழுதிட்டேன். கீழே வரேன், டபுள் டேப் அடிச்சிங்கன்னா கீழே வந்துடும். இந்த இடத்துக்கு வந்துடும். அது வந்துட்டு இந்த இடத்துல என்ன எழுதணும்? ஏ தமிழ் ப்ரோவர்ப் ஆடட், அவ்வளோதான். அது வேலை முடிஞ்சிச்சு. அதுவே தானே சரி பண்ணிக்கணும். அந்த நுட்பம் பற்றி நம்ம பேச வேணாம். இப்படி தான், இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் நமக்கு எழுதணும். ஒருத்தர் ஒரு பக்கம் செஞ்சால் வந்து மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம எத்தனை பக்கம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா 100 பக்கங்கள் முடிச்சிருக்கோம் நம்ம. அந்த வரிசையாக பண்ணிட்டு வரோம். இதில் வந்து உரை சில சமயத்தில் இருக்கும் உள்ளார. அவங்களுக்கு தமிழில் ஏற்கனவே எழுதியிருப்பாங்க வச்சிங்களா. இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எழுதி முடிச்ச சில இதில் எழுதி முடிச்சு கூட இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ வந்து அதை விட்டுட்டு அடுத்தது இல்லாத மாதிரி சிவப்பாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்கன்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். பாருங்க, இது நம்ம எழுதுனது. இப்போ அதை அடுத்து திரும்பவும் எடிட்டு போகிறோம். ரெண்டாவது என்ன இருக்குங்க? ஒன்றும் அற்றவனுக்கு 9 பொண்டாட்டி, பெண்டாட்டின்னு இருக்குது. இது எடுக்கிறேன். இப்போ எடுத்துட்டு இந்த இடத்துல அதே மாதிரி எழுதிட்டு சேமிச்சுட்டா வேலை முடிஞ்சது. ஒன்றும் அற்றவனுக்கு 9 பெண்டாட்டி.
நம்ம நடைமுறை தமிழ் வேறு, அது 150 வருஷம் பழமையான மொழி இல்லைவா, அது கொஞ்சம் சொற்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது குறிப்பு எழுது நம்ம என்ன பண்ணணுன்ட்டு. இவரங்க எந்த நேரமும் நான் மாற்றலை, ஆ மாற்றாமல் தொடர்ந்து எழுதுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஒருத்தர் ஒரு பக்கம் செஞ்சு கொடுங்கன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம மொழிக்காக நம்ம செய்யணும், வந்து வரலாற்று ஆவணங்களை பேண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. வணக்கம்.